அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த வகுப்பில் பாடம் 23 கணினி உலகம் இந்த பாடலோட நோட்ஸை தான் நீங்கள் இப்போ நோட்டில் எழுத போகிறீங்க. உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. இன்னியோட தேதி எடுத்து எழுதுங்க. பாடம் 23, பாடத்தோட தலைப்பு கணினி உலகம். கா நீ நீ கணினி உலகம் உ ல க இம் கணினி உலகம் எழுதலாமா? முதலாவது கடின சொற்கள். ஆ கடின சொற்கள். கா டி ந கடின சொற்கள். சோ இர் க இல் கடின சொற்கள். முதலாவது மெரினா கடற்கரை. மே ரி நா மெரினா கடற்கரை. கா ட இர் க ரை மெரினா கடற்கரை. முதலாவது மெரினா கடற்கரை. இரண்டாவது தரமணி. த ர ம ணி தரமணி. தரமணி த ர ம ணி தரமணி. மூன்றாவது நூற்றாண்டு நூலகம். நு இற்றா இண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, நூற்றாண்டு. நு இற்றா இண்டு நூற்றாண்டு நூலகம். நு ல க இம் நூலகம். மெரினா கடற்கரை, தரமணி, நூற்றாண்டு நூலகம். நான்காவது தகவல் தொழில்நுட்பம். த க வ இல் தகவல் தொழில்நுட்பம். தோ ரி இல் நு இப்ப இம் தகவல் தொழில்நுட்பம். ஐந்தாவது உள்ளீடு. உ இல் லீடு உள்ளீடு. இன்புட் அண்ட் அவுட்புட் பார்த்துருக்கோம் இல்லையா, உள்ளீடு. உ இல் லீடு உள்ளீடு. எழுதியாச்சா இது வரைக்கும்? அடுத்ததுக்கு போகலாமா? கட்டுப்பாட்டகம், கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவோம் இல்லையா, கட்டுப்பாட்டகம். கா இட் டு இப் பா இட் ட க இம் கட்டுப்பாட்டகம். கட்டுப்பாட்டகம் கா இட் டு இப் கட்டுப்பாட்டகம். பா இட் ட க இம் ஏழாவது தரவு. தரவு என்னது? டேட்டா. தரவு தரவு தரவு. எட்டாவது நினைவகம். நினைவகம்னா மெமரி, மெமரி யூனிட் சொல்லுவோம். நினைவகம் நீ நை வ க இம் நினைவகம். நினைவகம் நீ நை வ க இம். ஒன்பதாவது பதிவேற்றம் அப்லோட். பதிவேற்றம்னா அப்லோட். பதிவேற்றம் ப தி வே இட் ட்ர இம் பதிவேற்றம். பத்தாவது பதிவிறக்கம், டவுன்லோட் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு தேவையானதை நம்ம டவுன்லோட் பண்ணிப்பில. பதிவிறக்கம் ப தி வி ர இக் க இம் பதிவிறக்கம். பதிவேற்றம் பதிவிறக்கம் ப தி வி ர இக் க இம் பதிவிறக்கம். எழுதியாச்சா? அடுத்ததுக்கு போகலாமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர். கணினியின் தந்தை யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார்லஸ் பேபேஜ் இல்லையா, அவர் தான் கணினியின் தந்தை. கணினியின் கா நீ நீ இன் கணினியின் தந்தை. தா இந்தை தந்தை என அழைக்கப்படுபவர். ஆ ரை இக் க இப்படுபவர் சார்லஸ் பேபேஜ். சார்லஸ் பேபேஜ் கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர். சா இர் ல இஸ் சார்லஸ் பேபேஜ். பா பேஜ் கணினியின் தந்தை யாரு? சார்லஸ் பேபேஜ். சார்லஸ் பேபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி. அவர் என்ன கருவியை கண்டுபிடிச்சாரு? உங்களுக்கே தெரியும் கணினியின் தந்தை வந்து சார்லஸ் பேபேஜ். அப்போ என்ன கருவி கண்டுபிடிச்சிருக்காரு? கணினி இல்லையா? சார்லஸ் பேபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி. சா இர் ல இஸ் சார்லஸ் பேபேஜ். பா பே இஜ் கண்டறிந்த. கா இன் ட ரி இந்த கண்டறிந்த அறிவியல் கருவி. ஆ ரி வி ய இல் அறிவியல் கருவி. என்ன கண்டுபிடிச்சார்? கணினி.
கணினி. மூன்றாவது பதிவேற்றம். பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் பதிவேற்றம் என்னது தகவல் பதிவு செய்தல் இல்லையா. பதிவேற்றம் ப தி வே இற்றயம் இச்சொல்லின் இ இச்சோ இல்லின் பொருள் தகவல் பதிவு செய்தல் த க வ இல் தகவல் பதிவு செய்தல் ப தி வு சே இத இல் கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பேபேஜ். சார்லஸ் பேபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி. பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் தகவல் பதிவு செய்தல் தகவலை பதிவு செய்யறது. நான்காவது விசைப்பலகை சுட்டி போன்றவை என்ன கருவிகள் உள்ளீட்டு கருவிகள் இன்புட் டூல்ஸ் இல்லையா. விசைப்பலகை வி சை இப்பலகை விசைப்பலகை கீபோர்ட் சுட்டி மவுஸ் சு இட்டி சுட்டி போன்றவை டேஷ் கருவிகள் உள்ளீட்டு கருவிகள் உ இல் லீ இட் டூ இக் உள்ளீட்டு கருவிகள் கா ரு வி க இல் விசைப்பலகை சுட்டி போன்றவை உள்ளீட்டு கருவிகள் நம்ம கொடுக்குற இன்புட் இல்லையா. ஐந்தாவது காட்சி திரை ஸ்கிரீன் கணினி அச்சுப்பொறி பிரிண்டர் போன்றவை எந்த கருவிகள் வெளியே வர்றது இல்லையா ஆன்சர் இல்லையா வெளியீட்டு கருவிகள் காட்சி திரை கா இட் சி இத் தீரை காட்சி திரை கணினி அச்சுப்பொறி கா நீ நீ கணினி அச்சுப்பொறி ஆ இச் சு இப் போரி அச்சுப்பொறி போன்றவை 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 வெளியீட்டு கருவிகள் வே லீ ஈ இட் டூ இக் வெளியீட்டு கருவிகள் கா ரு வீகையில் ஸ்க்ரீனும் மானிட்டரும் பிரிண்டரும் என்னது வெளியீட்டு கருவிகள் இல்லையா. எழுதியாச்சு அடுத்ததுக்கு போகலாமா. அடுத்தது பொருத்துக மின் அஞ்சல் புலனம் முகநூல் வலையொலி இணையம் இந்த சைடில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இமெயில் இன்டர்நெட் யூடியூப் இதை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். மின் அஞ்சல்னால் என்ன மின் அஞ்சல்னால் இமெயில் இல்லையா. நம்ம எப்பயோ படிச்சிருக்கோம்லையே மின் அஞ்சல்னால் இமெயில் இங்கே ஒன்றுன்னு போடுங்க. மின் அஞ்சல்னால் இமெயில் புலனம் புலனம்னா என்ன வாட்ஸ்அப் புலனம்னா வாட்ஸ்அப். அடுத்தது முகநூல் முகநூல்னா என்னது ஃபேஸ்புக் இல்லையா முகநூல்னா ஃபேஸ்புக். அடுத்தது வலையொலி வலையொலினா யூடியூப் யூடியூப். இணையம்னா இன்டர்நெட். இதை நீங்கள் அழகாக மேட்ச் பண்ண போகிறீங்க. மின் அஞ்சல்னா இமெயில் புலனம்னா வாட்ஸ்அப் முகநூல் ஃபேஸ்புக் வலையொலி யூடியூப் இணையம்னா இன்டர்நெட். உங்களுக்கே தெரியும் இல்லையா. அடுத்ததுக்கு போகலாமா. மின் அஞ்சல் எடுத்து எழுதுங்க மீ இன் மின் அஞ்சல் ஆ இஞ்சில் மின் அஞ்சல் மீ இன் மின் அஞ்சல் ஆ இஞ்சில் அஞ்சல் அதனால் இமெயில் இஎம்ஏஐஎல் மெயில். புலனம் புலனம்னா புலனம்னா வாட்ஸ்அப் WHATS ஏபிபி வாட்ஸ்அப் தேர்ட் ஒன். மூணாவது முகநூல் முக நூ இல் முகநூல்னா ஃபேஸ்புக் FACE BOOK ஃபேஸ்புக். வலையொலி வலையொலி வலையொலினா யூடியூப் YOUTUBE இணையம் இணையம்னா இன்டர்நெட் INTERNET இன்டர்நெட். மேட்ச் பண்ணிட்டீங்களா. பொருத்தியாச்சு அடுத்ததுக்கு போகலாமா. பிரித்து எழுதுக இ பிரித்து எழுதுக. முதலாவது இப்போதெல்லாம் இ இப்போ தே இல்லாம் இப்போதெல்லாம் பிரித்தா இருவேறு சொற்களும் முழுமையான பொருள் கொடுக்கும். இப்போது பிளஸ் எல்லாம் இப்போது இப்போது பிளஸ் எல்லாம் ஏ இல்லா இம் இப்போதெல்லாம் இப்போது பிளஸ் எல்லாம். இரண்டாவது நினைவகம் நினைவகம் நினைவு பிளஸ் அகம் நினைவகம் நினைவு 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 பிளஸ் அகம் ஆகம் அகம் நினைவகம்
நினைவு பிளஸ் அகம். மூன்றாவது மின் அஞ்சல். மின் அஞ்சல் பிரித்தா மின் பிளஸ் அஞ்சல், மீயின் மின் பிளஸ் அஞ்சல். ஆ இஞ்ச் ச இல் மின் பிளஸ் அஞ்சல், மின் அஞ்சல். எழுதியாச்சா? இப்போதெல்லாம், இப்போது பிளஸ் எல்லாம், நினைவகம் நினைவு பிளஸ் அகம், மின்னஞ்சல் மின் பிளஸ் அஞ்சல். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. சென்னையில் பூவிழி கண்டு களித்த இடங்கள் யாவை? சென்னையில் பூவிழி கண்டு களித்த இடங்கள் யாவை? சென்னையில் பூவிழி எந்தெந்த இடத்துலாம் பார்த்தா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள், அப்புறமா மிகப்பெரிய சாலை, மெரினா கடற்கரை பீச்சுக்கு போனால், அப்புறம் விமான நிலையம், ஏர்போர்ட், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், நிறைய மாதிரி மால்ஸ்லாம் பார்த்தா இல்லையா? அதுதான் நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க. சென்னையில் பூவிழி கண்டு களித்த இடங்கள் யாவை? பதில் அடுக்குமாடி கட்டிடங்கள், மிகப்பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், அண்ணா நூற்றாண்டு நூலகம். மிகப்பெரிய நூலகம் இருக்கு இல்லையா, அண்ணா நூற்றாண்டு நூலகம். உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா போன்ற இடங்களை பூவிழி சென்னையில் கண்டு களித்தால் போன்ற இடங்களை சென்னையில் பார்த்தா இல்லையோ. அடுக்கு மாடி கட்டிடங்கள் ஆ டூ இக் கூ மா டி இக். அடுக்கு மாடி கட்டிடங்கள் கா இட் டி ட இங்க இல். அடுக்கு மாடி கட்டிடங்கள், மிகப்பெரிய சாலை மீ க இப். மிக பெரிய 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 சாலை, மெரினா கடற்கரை மெரினா, மெரினா கடற்கரை கட இற்கரை, விமான நிலையம் விமான, விமான நிலையம் நீலை யாயும், அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆ இன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் நூ இட்ரா இண்டு, நூற்றாண்டு நூலகம் நூலகயும், உயிர்காட்சி சாலை ஊ ஈர் கா இச்சி சாலை சாலை, பொழுதுபோக்கு மையங்கள் போ ரூது போயிக்கு, பொழுதுபோக்கு மையங்கள் மைய இங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா த க வ இல், தொழில்நுட்ப தோ ரி இல் நூ இப்ப பூங்கா பூ இங்கா போன்ற இடங்களை பூவிழி சென்னையில் கண்டு களித்தாள் இல்லையா? அடுத்தது போகலாமா? கணினியின் முதன்மை பகுதிகளை எழுதுக. கணினியின் முதன்மை பகுதிகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். கணினியின் முதன்மை பகுதிகள் மெயின் பார்ட்ஸ். பதில் கணினியின் முதன்மை பகுதிகள் மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகியவை ஆகும். எது இதெல்லாம் முக்கியமானது சொல்லுங்க பார்க்கலாம். சிபியு சொல்லுவோம் இல்லையா, மெயின் வந்து சிபியு கண்ட்ரோல் யூனிட், அப்புறமா என்ன சொல்வோம், மெமரி. மெமரி தான் முக்கியம் இல்லையா, அப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் இல்லையா. கணினியின் முதன்மை பகுதிகள் க நீ நீ இன். கணினியின் முதன்மை பகுதிகள் மூ த இன் மை இப். பகுதிகள் ப கு தி க இல். மைய செயல்பாட்டு பகுதி மை ய இச், செயல்பாட்டு பகுதி சே ய இல். ப இட்டு இப் பகுதி பகுதி. கட்டுப்பாட்டகம் கா இட்டு இப் கட்டுப்பாட்டகம் ப இட்ட கயிம். நினைவகம் நீ நெய்வகயிம் நினைவகம். உள்ளீடு ஊ இல் லீடு உள்ளீடு மற்றும் வெளியீடு வே லீ ஈடு ஆகியவை ஆகும். இதெல்லாம் முக்கியமான பகுதிகள் இல்லையா, கணினியின் முக்கியமான பகுதிகள். மூன்றாவது இணையம் என்றால் என்ன? இணையம்னா என்ன, இன்டர்நெட் சொல்லணும், அதெல்லாம் என்ன? பதில் கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். இணையம் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு நாட்டு விஷயத்தையும் நம்ம நேரடியாக பார்க்க முடியும் இல்லையா, அதுதான் இணையம். கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள், நிறைய வலை அமைப்புகள் ஆப்ஸ் மூலயமா இருக்கிறது தான் வந்து இணையம் சொல்லணும் இல்லையா. நிறைய வலை இன்டர்நெட்டில் என்ன இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது வழியாக நம்மளுக்கு நிறைய தேவையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் கா நீ நீ க லீயின் தொடர்ச்சியான தோ ட இர் இச்சியான
வலை அமைப்புகள் வாலை வலை அமைப்புகள் ஆமை இப்புகையில் சேர்ந்திருக்கும் இணைப்பே சே இர் இந்தீரு இக்கூயும் இணைப்பே ஈனை இப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் ஈத இன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் ஏ இந்த ஒரு எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நா இட்டு நாட்டு நிகழ்வுகளையும் நீ க இழ்வு கலையூயும் நாம் நேரடியாக காண முடியும். நேரடியாக இக் நேரடியாக காண முடியும் காண முடியூயும் காண முடியும். இணையம் என்றால் என்ன? கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே இணையமாகும். அடுத்தது மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறது? மின்னஞ்சல் இமெயில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? பதில் கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக மின்னஞ்சல் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். நம்மளோட தகவல்களை செய்திகளை நம்ம பரிமாறிக்கொள்ளலாம் இல்லையா. கணினிகளுக்குள்ளே கம்ப்யூட்டர் ஸ்கூலில் இணையத் இன்டர்நெட் மூலமாக வந்து நம்மளோட தகவல்களை செய்திகளை நம்ம பரிமாறிக்கொள்ளலாம் இல்லையா. கணினிகளுக்கு இடையே கா நீ நீ க லூ இக்கு கணினிகளுக்கு இடையே இடையே இணையத்தின் வாயிலாக இணையத்தின் இன்டர்நெட் எல்லாம் பண்ண முடியுமா? இல்லை. இணையத்தின் வாயிலாக ஈ நை ய இத்தீயின் இணையத்தின் வாயிலாக வா இலாக மின்னஞ்சல் மூலம் மீ இன்ன இஞ்ச இல் மூலம் தகவல்களை தாக வ இல்களை இப் பரிமாறிக்கொள்ளலாம். பாரி மாறி இக் கோயில்லாயும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். இதோட இந்த பாடம் நிறைவடைது. அடுத்த வகுப்பில் வேற ஒரு பாடத்தோடு நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.